श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि मानातीतप्रथितविभवां मङ्गलं मङ्गलानां वक्षःपीठीं मधुविधेनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिमप्राप्तिनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमशरणस्वां शरण्यां प्रपद्ये आविर्भावकलशजदधावध्वरेवापि यस्याः स्थानं यस्यास्तरति च वनं विष्णुवक्षस्थलं वा भूमा यस्या भुवनमखिलं देवि दिव्यं पदं वा शोकप्रज्ञैरनवधिगुणा श्रूयते सा कथं त्वम्। எம்பெருமானை சவ்யா அப்படின்னு சொல்றது, சவ்யானா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தாயாரும் தான் சவ்யா, ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர் அவர்தான். அநேக கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமானையும் தாயாரையும் தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். வேற யார ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது சரியாக இருக்காதான். ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அவாகிட்ட இருக்கிற குணங்களை சொல்லலாம், அவர்கிட்ட இருக்கிற அவளுடைய சுபாவங்களை சொல்லணும். அப்போ சாதாரண மனுஷர்கள் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா என்ன அச்சம் கேட்டா, அவாகிட்ட இருக்கிறத சொல்லக்கூடாது, அவாகிட்ட இல்லாத அதிகப்படியான நல்ல சுபாவங்களை எல்லாம் வச்சுதான் ஸ்தோத்திரம் பண்றான். யோகத்திலேயே ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இல்லாததே நான் சொல்ற அப்படின்னு அர்த்தம். இது இப்ப மாத்திரம் இல்லை, ஆதி காலத்திலேருந்தே பிரசித்தமான வார்த்தை இது. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுதல் அப்படின்னா இல்லாததை சொல்லிதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். யாரையுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், யோகத்துல இல்லாததை சொல்லிதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறத சொன்னா அவளுக்கு கோபம் தான் வரும், அதனால இல்லாததான் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டி இருக்கு யோகத்துல. ஆனால் எம்பெருமான் விஷயத்துல எப்படின் கேட்டா, உண்மையிலேயே இருக்கக்கூடிய குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அவனு தான். அதனால்தான் கவ்யாகா, அவன் தான் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அப்படின்னு சொல்றது. ஆனால் அதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டா, பூர்த்தியாக அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுங்கிறது. எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ணணும். அது பூர்த்தியான என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இருக்கிற குணங்களை சொன்ன ஆரம்பிச்சோம்னா பூர்ணமாக அதை சொல்லணும். பாதி சொல்லி நிறுத்தினா அது அபச்சாரம் ஆயிடும், அது அபராதம் ஆயிடும். நியாயம், வியாக்கரணம், வேதாந்தம், மீமாம்சா இந்த நாலு சாஸ்திரத்திலையும் பண்டிதரா இருக்கிற இவன் நியாய சாஸ்திரத்துல பண்டிதர் அப்படின்னு சொன்னா அவருக்கு கோபம் தான் வரும். இன்னைக்கு மற்ற சாஸ்திரம் தெரியாதுன்னு நினைக்கிறான். இவர் தோடி ராகத்துல ரொம்ப நிற்புனர் அப்படின்னா அந்த சங்கீத வித்வான கோபம் வந்துச்சு. இல்ல மற்ற வித்வான் மற்ற ராகங்கள்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்வார். அதனால ஸ்தோத்திரம் பண்ணச்சு அது ஒரு கவனத்தில் வச்சுக்கணும். குறைவா ஸ்தோத்திரம் பண்ணால் அது அபராதம். அதனால பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது தாயாரையும் பெருமாளையும். ஏன்னா அளவில்லாத கல்யாண குணங்கள் இருக்கிறச்ச அதை எப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? நமக்கும் அளவில்லாத ஞானம் இருந்தால் வேணா முடியுமோ என்னமோ, ஆனால் நமக்கு அது கிடையாது. நம்மளுடைய ஞானங்கிறது ரொம்ப அல்பமா இருக்கு, அவர்களுடைய குணங்களும் ரொம்ப 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 அதிகமாக இருக்கு. அப்போ ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இப்போ ஆள வந்தார் கேட்கிறார், ம்தம் துவம் வயம் அப்படிங்கிறார். தாயாரை பத்தி சொல்லச்சுதான் நாம எப்படி உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். சுவாமி தேசிகன் அதுக்கு பாஷ்யத்துல அர்த்தம் சாதிக்கிறார். ஆளவந்தார் அருளின சதுஸ்லோகி அப்படின்னு தாயாரை பத்தின ஸ்தோத்திரத்துக்கு சதுஸ்லோகி பாஷ்யம் அப்படின்னு வியாக்கியானம் தேசிகன் சாதிக்கிறார். அதுல சொன்னார், ப்ரூமஸ்ததம் துவம் வயம் அப்படின்னு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு ஆளவந்தார் கேட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உண்மை பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்னால முடியாது, அறகுறையா ஸ்தோத்திரம் பண்ணால் அது அபராதம் ஆயிடும், அப்படிச்சு நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறேன். உண்மையிலேயே அதுதான். அதனால ஒரு விதத்துல பார்த்தா எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படிங்கிறதா சத்தியம், எல்லாரும் பேசாம இருக்க வேண்டியதுதான். ஆனா ஆளவந்தாரு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற எஸ்யாஸ்தே மிகிமானம் அப்படின்னு ஆரம்பிச்சு, தான் துவாம் தாசைதி பிரபன்னைதி சோஷியாமி அகம் நிர்பயா, ஆனா நான் ஸ்தோத்திரம் பண்றேன், ஏன்னா தாசன்கிறபடி உம்முடைய தாசன்கிறபடினால் உண்மை சரணாகதி பண்ணேன் அப்படிங்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்றேன்.
அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய அல்லது தாயாருடைய பரத்தம் முதலான குணங்களை எல்லாம் பார்த்தா தோற்றம் பண்ண முடியாது, உயர்ந்த குணங்கள். ஆனால் அவருடைய சௌலபியம், அவருடைய வாத்சல்யம் இதெல்லாம் பார்த்தா தோற்றம் பண்ண முடியும் நம்மளால. ஏன்னா நம்ம ஸ்தோத்திரத்தையும் கேட்கிறவர். அதனால சவ்யா தவ பிரியா அப்படிங்கிற சாசனம், சவ்யா சோத்திரம் பண்ண தகுந்தவர், சோத்திரம் பண்ண முடியாத தவ பிரியா, நம்ம ஸ்தோத்திரத்தை ரொம்ப ஆசையோடு கேட்கிறவா. வேதாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, சதுர்முக பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ண, எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாம், நித்திய ஞானவான்களாக அவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, அதெல்லாம் இருக்கும்போது நாம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்தை கூட எம்பெருமான் ஆதரவோடு கேட்கிறான் அப்படின்னு இருக்கு. அந்த தைரியத்துல நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்றவா எல்லாருக்குமே இந்த ஒரு பாவம் உண்டு. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் அதை அவ அழகா பிரதிபாதனம் பண்றார் ஸ்தோத்திரங்கள்லயே. நாங்க தேசிக்கணும் பல இடங்கள்ல இதை சாதிக்கிறார் இப்படிதான். அதனால இப்ப தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணச்சியும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கான தகுதி எனக்கு இல்லை, உம்முடைய குணங்களும் ஆச்சரியமா இருக்கு, அதனால நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்குரிய அந்த விஷயத்தை இப்போ இரண்டாவது ஸ்லோகத்திலே சொல்ற. ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்க வேண்டியதுதானே அப்படின்னா அதுவும் முடியாது. அதனால என்னன்னு கேட்டா சாமி தேசியம் ஒரு விஷயம் சாதிக்கிற பெருமாளையோ தாயாரையோ பத்தி இப்படி சொல்றது கொள்ளியோ, உண்மை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படிங்கிறக்கொள்ளியோ, அதே ஒரு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படிப்பட்ட மகிமையுடையவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணி 20 ஸ்தோத்திரமோ இல்ல பாதுகாப்பு சாஸ்திரம் மாதிரி 1000 இல்ல 10000 பண்ணி முடிஞ்சிருத்துங்கிறது கிடையாது. பகவானுடைய இது ஆனாகப்பட்ட வேதங்களே ஸ்தோத்திரம் பண்ணி முடியல. துரவசித்தவம் அச்சுதம் நமாமின் பாகவதத்தோடும் வேதங்கள் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணி முடியாமல் இருக்கு. அதனால அதையும் சேர்த்து வச்சு ஸ்தோத்திரம் பண்ணார். இந்த ஸ்லோகத்துல ஆவிர்பாவ கலச ஜலதௌ அத்தரேவாபி எஸ்யா, தாயாருடைய பெருமையை மூணு பெருமை எடுத்து சொல்றாரு. மற்ற பெருமைகள்லாம் இருக்க மூணே மூணு பெருமை இதை பார்ப்போம். இப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஒன்னாவது அவதரித்த பெருமை, அவதார பெருமை. இரண்டாவது தானம் எஸ்டா கரசிஜவனம் விஷ்ணுவக்ஷ தரம் வா அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெருமை. மூணாவது பூமாயஸ்யா போனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா அப்படின்னு சொல்லி அவருடைய விபவ பெருமை, அவருடைய ஐஸ்வர்ய பெருமை. இந்த மூணு பெருமையை பார்த்தா நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படிங்கிற. பொதுவாக ஒருவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவருடைய ஆவிர்வாவத்திலேருந்து ஆரம்பிப்போம். இவர் நல்ல வம்சத்துல பிறந்தவர், இவர் பிறக்கும் போதே பணக்காரா இருந்தா பிறக்கும் போதே பணக்காரரா பிறந்தவர், பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்வா. அதனால பிறக்கும் போதே பணக்காரரா பிறந்தவர் அப்படின்னு, இல்ல நல்ல பண்டிதரா இருந்தா ஆச்சரியமான குலத்துல பிறந்தவர் அப்படின்னு. அதனால ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவருடைய பிறப்பிலேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் அவருடைய வர்த்தமான நிலை என்னங்கிறத பத்தி சொல்லுவோம். அப்புறம் அவருக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கோ அதை சொல்லுவோம், சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுதானே பொதுவா லோகத்துல இருக்கு, ஸ்தோத்திரம் தான் இப்படிதானே இருக்கு. இப்போ அந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தாயாருடைய முதல்ல அவருடைய பிறப்பு பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல அவருடைய பிறப்பே கிடையாது, ஆவிர்பாவா அப்படின்னு சொல்லணும். ஜென்ம அப்படிங்கிறது கிடையாது. திருகோ காத்தியாம்சம் உற்பத்தம், பல இடங்கள்ல தாயார் வந்து பிறந்தார் அப்படின்னு இருக்கு. பிருகு மகரிஷிக்கு பிறந்த படுவினாலே பாக்யவி அப்படின்னு பெயர். ஜனக மகாராஜருக்கு புத்திரியாக அவதாரம் பண்ணார். அந்த மாதிரி பீம் மகாராஜனுக்கு புத்திரியாக அவதாரம் பண்ணார் அப்படின்னா இருக்கொள்ளியும். இதெல்லாம் இதெல்லாம் தான் மைத்ரேயர் சொல்லிட்டு இருந்தார். மைத்ரேயருக்கு பராசரர் சொன்னார் பிருகு மகரிஷிக்கு புத்திரியா அவதாரம் பண்ணார் அப்படின்னார். அப்போ மைத்ரேயர் கேட்டார், இது எப்படி அவர் சமுத்திரத்திலானே பிறந்தார், ருகுமகரிஷிக்கு புத்திரியா பிறந்தார், அது என்ன கதை அப்படின்னு கேட்டார். அப்போ பராசரர் சொன்னார், தாயார் பிறந்தாருங்கிற கதையை தப்பு, அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். எப்படி பெருமாள் பல விதமா அவதாரம் பண்றாரோ அந்த மாதிரி தாயாரும் அவதாரம் பண்றார் அப்படின்னு அந்த அவதார ரகசியத்தை எடுத்து சொன்னார்னு விஷ்ணு புராணத்துல வரும். அதனால முதல்ல பிறப்பு கிடையாது, பிறந்த பெருமையை சொல்லணும்னா பிறப்புங்கிறதே கிடையாது, ஆவிர்பாவம் தோன்றுதல் அப்படின்னு.
தாயார் எங்க தோன்றினார்? கலசஜலது திருப்பார் கடல்ல தோன்றினார். அத்வரே யாக பூமியில தோன்றினார். பாபி எஸ்யாக யாருடைய ஆவிர்வாவமானது திருப்பார் கடல்லையும் யாக பூமியிலையும் இருந்ததோ அவருடைய பெருமையை நான் என்ன சொல்வேன் அப்படிங்கிறதாக அர்த்தம். சாதாரணமான மானுஷமான பிறப்பு கூட கிடையாது. பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணும்போது யாகத்திலேருந்து வந்த பாயசம், அந்த பாயசத்தை யாக பிரசாதத்தை சாப்பிட்டு அதை வியாஜமாக கொண்டு பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லியோ. ஆனா அங்கேயும் பாருங்க, தாயாருடைய அவதாரம் எல்லாம் ஒரு விஷயம், ஜனக மகாராஜருடைய யாக பூமியில சுயமாக அவதாரம், ஒரு வியாஜமும் இல்லாமல். அது மாதிரி திருப்பார் கடல்ல அவதாரம், ஒரு வியாஜமும் இல்லாமல். அப்படி ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு பகவத்கீதையில் வரும். என்னுடைய ஜென்மம் இருக்கு இல்லையோ, என்னுடைய அவதாரம், அதை விசேஷமா திவ்யமான ஜென்மம், அதை திவ்யமாக புரிந்து அதை சிந்தன மரணம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கும். அந்த ரீதியில இவருடைய அவதார வைபவங்கள் பார்த்தா திருப்பார் கடல்லையும் யாக பூமியிலுமாக இருக்கு. தானம் எஸ்யா தரசி ஜவலம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா, பிறந்து இருக்கக்கூடிய இடம் இது அப்படின்னு பார்த்தா. சரசி ஜவனம் தாமரை பூக்காடு, ரொம்ப மிருதுவான இடத்துல இருக்கணுமா. அவர் மனசும் மிருதுவானது, அவருடைய திருமேனியும் மிருதுவானது, சுகந்தமான மிருதுவான சீதளமான ஒரு இடத்துல தான் அவர் வசிக்கணும். அதனால பத்மவனாலயம் அப்படிங்கிற கர்ஜத்துல பத்மவரத்தையே ஆலயமாக கொண்டு தாமரைப்பூ காட்டிலே தாயார் நிச்சயவாசம் பண்றார். இது வேதமே சொல்றது, பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயேன்னு ஆரம்பிச்சு அது பத்மினே திருநாமம், பத்மநேமின்னு திருநாமம், தாம் பத்மநேமின் சரணவகம் பிரபத்தியேன்னு வரும். பத்மத்துக்கும் தாயாருக்கும் நெருங்கிய தொடர்பு பல விதத்துல இருக்கு. அவர் கையிலையும் பத்மத்தை வச்சிருக்கார், அவர் இருக்கிற இடமும் பத்மம், அவருக்கு திருநாமமும் பத்மி, பத்மா அப்படின்னு பத்மினி அப்படின்னு திருநாமம். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய சாட்சி, அவருடைய கண்களும் பத்மமா தாமரைக்கு போதற்கான். இதெல்லாம் வேதமே சொல்லும் போது அப்படிப்பட்ட உயர்ந்ததான தாமரைப்பூல இருக்கக்கூடியவர். தாமரைப்பூ விட்டுட்டு வேற எங்க இருந்தார்னா விஷ்ணு வக்ஷஸ்தலம்பா, பெருமாளுடைய திருமார்களே அந்த தாமரை பூவை போல குளிர்ச்சியும் தாமரை பூவை போல மார்தவமும் கொண்ட பெருமாளுடைய திருமார்களே இருக்காரா அப்படின்னா அவருடைய பெருமையை என்ன சொல்வது அப்படின்னு ஸ்தானத்தை வச்சு சொல்ற. ஸ்தானம் எஸ்யா சரசி ஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா, பூமா எஸ்யா புவனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா, தேவின்னு கூப்பிடுற தேவியே உங்களுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு பார்த்தா சக்கல லோகமும் உமக்கு சொந்தம், எந்த அளவு சொத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா உபய விபூதியும் அவரு, இந்த லீலா விபூதியும் திவ்யம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திய விபூதியும் இது மொத்தமுமே தாயாருடைய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா ஆளும் செல்வம் அது. அதனால இதுல ஏதாவது உள்ள குறவு இருந்தா பரவாயில்ல, நீர் இதுக்கு அதிபதி, இந்த தேசத்துக்கு அதிபதி, அந்த தேசத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்ல முடியாமல் சகலத்துக்கும் அதிபதியா இருக்க, அப்படி இருக்கிற உண்மை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு யோகியதை வேணும். ஸ்தோக பிரஜ்னேகி, நாங்களோ ஞானம் ரொம்ப குறவா இருக்கிறவர், அனவதி குணா, நீயோ குணங்கள் நிறைய நிறைய இருக்கிறவர். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி மனுஷர்கள், நாங்கள் மனுஷர்களை ஸ்தோத்திரம் பண்ண அப்படியே இருந்தா சரியா பொருத்தமா இருக்கும். இல்ல உங்க ஸ்தோத்திரம் பண்றதுன்னா ஆதிசேஷன் முதலானது வேதம் முதலானதோ ஸ்தோத்திரம் பண்ணா சரியா இருக்கலாம், ஆனால் நாங்களும் உங்க ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது கொஞ்சமும் பொருத்தம் இல்லாமல் இருக்கு. ஸ்தூயசே சா கதம் துவம், அப்படிப்பட்ட நீர் இப்ப ஸ்தூயசே இப்ப ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறீர் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறார், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறீர் ஆச்சரியம், எப்படி நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு இப்ப ஆரம்பிச்சே போ, ஸ்தோத்திரம் பண்ணா ஒரு கணவன் பண்ணணும்னு ஆரம்பிச்சே எப்படின்னு கேட்டா துவம் நீ முன்னாடி இருக்கிறபடினால, நீ பாட்டுக்கு அங்கேயே இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இருக்கிற இடத்துல வந்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறீர் அப்படின்னு அர்த்தம்.
ஆவிர்பாவ கலச ஜலதாவத்வரே வாபியத்யாஹ ஸ்தானம் யஸ்யா சரசி தவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்லோக பிரஜைரணவதி குணா தூயசே சா கசந்தம் அழகா சேகர பரம். ஞானம்ங்கிறது ரொம்ப 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 சுருக்கமா இருக்கு நமக்கு, அவருடைய பெருமைங்கிறது ரொம்ப 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 அதிகமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஞானம் நிறைய இருந்து பெருமை கொஞ்சம் ஒரு ரெண்டு படி தான் கூட இருக்கு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாசிக்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. சுவாமியே சொல்ற கத்யோ தவத் பிரளவு சங்குஜித பிரகாசா அப்படிங்கிற, கத்யோதவத்து அப்படிங்கிற மின்மினி பூச்சி மாதிரி ஞானமா, மின்மினி பூச்சிக்கு இருக்கக்கூடிய பிரகாசம் மாதிரி ஞானம். மின்மினி பூச்சியினுடைய பிரகாசம் பகல்ல தெரியவே தெரியாது, இரவுல தெரிஞ்சா கூட அது யாருக்கும் உபயோகப்படாது, அதுக்கே உபயோகப்படுமா இல்லையான்னு தெரியல. மற்ற பேருக்கு மின்மினி பூச்சியினுடைய பிரகாசத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் வழியை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நடக்காது. அந்த மாதிரி பகவானுடைய பெருமைங்கிறது சூரியன் மாதிரி, பகவானுடைய ஞானம்ங்கிறது சூரியன் மாதிரி சர்வஜன், நம்முடைய ஞானம்ங்கிறது மின்மினி பூச்சி மாதிரி. அப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது என்பதாலே ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அவருடைய பெருமை இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்தா அவருடைய பெருமை அத்தனை இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை நமக்கு. தன்மே சமர்ப்பயம் அசிஞ்ச சரஸ்வதிஞ்ச அப்படிங்கிற, ஆனால் நீதான் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும், நீதான் எனக்கு ஞானத்தை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சாதிக்கிற அந்த ரீதியில ஸ்லோக பிரதீகி அனவதி குணா, எல்லை இல்லாத குணங்களை உடையவர். தாயாருடைய குணங்களுக்கு எல்லையே கிடையாது. எல்லையே கிடையாது அப்படின்னா அனந்தமான நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு அர்த்தம் அர்த்தம் இல்லை. ஒரு ஒரு கல்யாண குணமும் எந்த அளவு இருக்கு அப்படின்னு எல்லை கிடையாது. ஒரு காருண்யம் எடுத்துனோம்னா இந்த அளவு தான் காருண்யம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவு எல்லை இல்லாத ஒரு காருண்யம் அவருக்கு இருக்கா. அனவதிகா திசையா அசங்கேய கல்யாண குணகணம் அப்படின்னு வித்தியத்துல சொல்ற தேவித்வன் மகிமாவதி நகரினா நாபித்வயா ஜாயதே அப்படின்னா ஸ்தவத்துல சொல்றார் ஆழ்வார். அதனால எல்லையே இல்லாத ஒரு குறைவும் இல்லாமல், ஏதாவது ஒரு குறை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அவதி வந்துருக்குன்னு அர்த்தம், ஒரு முடிவு வந்துருக்கும்னு அர்த்தம், அப்படி இல்லாமல் முடிவே இல்லாத கல்யாண குணங்களை உடையவர் அப்படின்னு தானே ஆழவந்தாரும் ஆழ்வானும் எம்பெருமானாரும் சாதிக்கிறார். அதனால தானே தாயாரை வந்து ஈஸ்வரி அப்படின்னு நாம சொல்றோம். எல்லை இல்லாத கல்யாண குணங்கள் பகவதியும் ஈஸ்வரியும் அப்படின்னு அவருக்கு தானே இருக்க முடியும். அதனால அனவதி குணா தூயதே சா கசம்சம் ஒன்னு போய் நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்பதாக அர்த்தம். முதல்ல சொன்னேன் இதுவும் ஸ்தோத்திரத்துல ஒரு விதம், அது மாத்திரம் இல்லை, இதுதான் முக்கியமான விதம். ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு இருக்கக்கூடிய நிலைமை கிடையாது. ஸ்தோதவியம் திசதி பவதி தேசிபி ஸ்தூயமானா தாமே வத்வாம் அனிதரகதி ஸ்தோதுமாசம் சமானா சித்தாரம்ப சகல புவன ஸ்லாபனீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவ சரணயோ ஸ்ரேயசே கச்சன ஸ்யாத். அப்போ உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறதையே ஸ்தோத்திரமாக ஆரம்பித்தார். எப்படி ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டார், ஆரம்பிச்சுட்டார். சுவாமி ஆளவந்தார் சாதிச்சா மாதிரி தான். ஏன் அப்படின்னா ஆளவந்தார் சாதிக்கிறார் வேதா சதுர்முக முகாச்ச பவார்ணவாந்த கோமத்யதோர் அனுகுலா சலையோர் விசேஷா அப்படிங்கிறார். பிரம்மாதி தேவர்களும் நித்திய சூரிகளும் இவாள் தான் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் அந்த பிரம்மா தான் ஸ்தோத்திரம் பண்ணான்னு இருப்போம், அவரே தான் பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ணாரா அப்படின்னா அது கிடையாது, அவரும் பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ணலையே. எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு பெரிய சமுத்திரம் பத்னி கோஷன் மாதிரி, அந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரு மலை இருக்குன்னு சொல்லுவாங்க, பெரிய மலை இருக்கு, அந்த மலைக்கு கீழே சின்னதா ஒரு பொடி தூள் ஒண்ணு கீழே இருக்கு மண்ணு கீழே. இந்த ரெண்டு சமுத்திரத்து முங்கினது தானே, இந்த ரெண்டுக்கு சமுத்திரத்துல முழுங்கி இருந்தது, சமுத்திரத்துல உள்ளுக்குள்ள இருக்குங்கிறதுல மலையா இருந்தா என்ன மண்ணா இருந்தா என்ன ரெண்டு ஒண்ணுதானே. கோ மத்தியதோகோ அனுகுல அசலையோகோ விசேஷ அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடலுடைய ஆழத்தை பார்க்கும்போது மலைங்கிறது ஒண்ணும் கிடையாது, இன்னும் மேல 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 எப்பயும் நூத்து கணக்கில் மலைக்கு சமானமா இருக்கு, அத்தான் ஆழம் இருக்கு. அதுக்குள்ள மலை இருந்தா என்ன மண் இருந்தா என்ன
அந்த மாதிரி பகவானுடைய பெருமைங்கிறது சமுத்திரம் மாதிரி இருக்க, அதுல பிரம்மாவும் முழுகி இருக்க, நானும் முழுகி இருக்கேன், பிரம்மா மலையா இருந்து முழுகி இருக்க, நான் மண்ணா இருந்து முழுகி இருக்கேன், ரெண்டு பேரும் முழுகினது தானே அப்படின்னு அந்த ரீதியில சுவாமி தேசிகன் அந்த ரீதியில ஸ்தோத்திரம் பண்றார். இப்போ ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையில ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ரெண்டு காரணம், தாம் துவாம் தாசயிதி, தாசனா இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணணும், ரெண்டாவது அவருடைய வாத்சல்யம், அவர் கேட்டுப்பார் அப்படின்னு. அதுல ஸ்தோத்திரம் பண்ணதுடனே ஒரு அழகான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை சொல்ற, நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இன்னும் பல பேர் ஸ்தோத்திரம் பண்றா, அவர்களுக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, அவளை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உண்மை யார் ஸ்தோத்திரம் பண்றாலோ அவர்களை லோகமே ஸ்தோத்திரம் பண்ற, அப்படிப்பட்ட உண்மை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸ்தோதவியத்வம் திசதி பவதி தேகி பூஜமானா, பவதி நீர் தேகி பிகி தூயமானா, இங்க இருக்கக்கூடிய நிறைய மனுஷர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவர். ஸ்தோதவியத்வம் திசதி, அவளை பல பேர் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக ஆக்கி வைக்கிற, அதிலே சொல்ல முடியும் தாயரை ஸ்தோத்திரம் பண்ணுவார் யார் அப்படின்னா, ஆள வந்தார் ஆழ்வான் பராசர் பட்டர் அப்படின்னு நம்ம கொண்டாடுறவங்க பண்றதா, இத்தனை ஆறு பேரை கொண்டாடுறோம், ஆள வந்தான் ஆழ்வான் பராசர் பட்டர் சுவாமி தேசிகன் அப்படின்னு, அதான் ஸ்தோத்திரம் இருக்கும். தாயார் யார் ஸ்தோத்திரம் பண்றாலும் அவளை பத்து பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவான். லோகத்தை லோகத்தை கூட தாயார் கிட்ட போய் யார் பெருமை, யார் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தாலும் அவனை பத்து பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆஹா ஸ்ரீ சித்தின்றது கடைசியில தாயத்தின் போய் பிரகாரம் மறுபடியும் போய் திடீர் பல பிரமாதம் அவன் நிற்கிறது அப்படிங்கிறான். அந்த ஒரு பெருமை இருக்கான். நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படிங்கிற, நாடு புகழும் பரிசு, லோகத்துல எல்லாரும் ஒத்து ஒத்துன்னு கொண்டாடுறோம், சரி இப்படி இருந்தா திடீர் தாயர் அனுப்புறவும் விசேஷமா இருக்க அப்படின்னு எல்லாரும் கொண்டாடணுமா. அந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய பெருமை யாரு போறோம்னா, உன்னை யார் கொண்டாடுறாலோ அவளை போறோம். அப்படிப்பட்ட உண்மை தாமே வத்வாம் சுகத்துல என்ன கேட்டா, யார் யாரை நாம ஸ்தோத்திரம் பண்றோமோ அவர் ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவர், இவர் ஸ்தோத்திரம் பண்றவர். அது ஒரு வித்தியாசம் விரும்பிதான் இருக்கும். எங்க பார்த்தாலுமே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவர் ஸ்தோத்திரம் பண்ணுபவர் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம், இவர் இப்படியேதான் இருந்துருப்பார், அவர் அப்படியேதான் இருந்துருப்பார். ஆனா ஸ்தோத்திரம் பண்ணுபவரே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவரா மாறுங்க அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. அந்த ஒரு பெருமையை தாயார் தான் கொடுக்கிறாரா, தனக்கு சமமா ஆக்காம விடமாட்டார், தனக்கு என்ன போகமோ அந்த போகத்தை கொடுக்காம விடமாட்டார் மோட்சத்துல. அப்படி இருக்கக்கூடிய உண்மை தாமே பத்வாம் அனிதர கதிஹி ஸ்தோதுமா தம் சமானஹா, உண்மை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிறேன். அனிதர கதிஹி, வேற கதி இல்லாதவனாக எதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா, வேற யாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வேற எங்க பார்த்தாலும் பயமா இருக்கு, வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ற தகுதி அவருக்கும் இல்லை எனக்கும், பெருமாளை பார்த்தாலும் பயமா இருக்கு, அதனால வேற கதி இல்லாம உங்க ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் மனசுல. சித்தாரம்பா ஆசைப்பட்டதும் திருத்தி இல்ல, ஆரம்பிச்சுட்டேன், ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கேன். ஆரம்பம்னா முயற்சின்னு அர்த்தம், என்னுடைய முயற்சி உங்களுடைய அனுகிரகத்தான சித்தமா இருக்கு. என்னுடைய பலன் என்னன்னு கேட்டா, சகல புவன லாகனியோ பவேயம், சகல லோகத்திலும் எல்லாரும் என்னை கொண்டாட போறா பின்னாடி, அப்படி ஆவேன், இன்னைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே ஐஸ்வர்யம் வேணுங்கிறவா சீ ஸ்துதி சொல்லிட்டு இருக்கான் தாயர் சன்னிதிபதி. இல்ல வேற ஏதாவது பலன் வேணும் அப்படின்னா அதுக்கும் சீ ஸ்துதி சொல்லிட்டு இருக்கான், நல்ல வித்தியை வேணும் அதுக்கும் சீ ஸ்துதி சொல்லிட்டு இருக்கான், எல்லாரும் சீமான் வேங்கர நாதாரியம் சொல்லி காமனேகன் அழுத்தி சீ ஸ்துதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹை கிரேஸ் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கா. வித்யா வேணும் அப்படின்னா ஹை கிரேஸ் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப சுவாமி தேசியன் அருள் செய்த ஹை கிரேஸ் ஸ்தோத்திரம். அதனால சகல சகல புவனத்திலும் சகல புவனான எல்லா மக்கள்னு இருக்கும், இன்னொன்னு எல்லா லோகத்திலையும் இருக்கும், இங்க மாத்திரம் இல்ல சீவி குண்ட லோகத்துக்கு போனா கூட அங்க கூட சீஸ்துதியை சொல்ல சொல்லி கேட்பாங்க. சகல புவன ஸ்லாகனியோ பவேயம் அப்படின்னா, சேவாபேட்சா தவசரணயோகோ சேயசே கஷ்யனஸ்யாத், உம்முடைய திருவடியில சேவை பண்ணணும் அப்படின்னு எவனா ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா அவனுக்கு என்ன குறவு வரும், அவனுக்கு இப்படிப்பட்ட சகல சிரேயசும் வரத்தானே வரும் அர்த்தம்.
நாலாவது வரி சொல்லு அத்தாந்தர் நாசன்னு பேர் இருக்கு. அதான் பொதுவான விஷயத்தை சொல்ற. தாயாருடைய திருடைய ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், ஒரு சேவை அபேட்சா இருந்தா போதும். கைங்கரி பண்ணணும்னு ஆசைப்பட்டார், இவர் சேவை பண்ற வாசிக்கமான கைங்கரி பண்ற. உங்க திருடையில வாசிக்கமான கைங்கரியமோ இன்னும் வேற எதுவாக கைங்கரியமோ பண்ணணும்னு ஒருத்தன் அபேட்சிச்சான்னா போதும், அவனுக்கு இவ்வளவு தூரம் உண்டு. கடைசியில் அவனை எல்லாரும் சேவிக்க முடியாது. சத்திய நஸ்திய அது யாருக்குதான் வராது அப்படின்னு. இல்லை உண்மையே ஞானமே இல்லையே அப்படின்னா, ஒரு ஞானமும் இல்லாதவனா இருந்தா கூட ஒரு சேவா அபேட்சா இருந்தா போடுவான். தாயாரை நான் சோத்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆசை இருந்தா நானும் அப்படிதானே பண்ணேன். சோத்தும் ஆசம் சமானகான் தானே, நானும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டா நீர் வந்து என்ன கடைசியில் என்ன நாளுமே ஸ்தோத்திரம் பண்றாங்கன்னு பண்ணிக்கோ. இது மாதிரி உங்க சேவனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அவனை சேவிக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கு. சேவிக்கிறது அப்படின்னா அவனுக்கு தொண்டு பண்றது புரியறதுக்கு அது பேர் வரும். அவன் தலைமையோகம் சேவா அபேட்சா சேசே பிரச்சனை, யாருக்கு தான் சேசை கொடுக்காது, எனக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, யாருக்கு தான் கொடுக்காது இந்த வேலை. தோசௌயத்வம் திசதி பவதி தேகி தூயமானா தேகி திகி, தேகம் இருக்கிறவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா தேகத்தை கொடுத்துருக்கறதே அதுக்கு தானே, மற்றதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண போறது இல்லை. சரீரை கொடுத்து வாக்கை கொடுத்து இந்திரியத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணணும் இருக்குதானே. அதனால் அப்படிப்பட்ட தேகிகள்னாலே நீ ஸ்தோத்திரம் பண்ண பறவை. ஆமே வக்வா மணிதர கதி ஸ்தோத்தும் வாசம் சமானா சித்தாரம்ப சகல புவன ஸ்லாபனீயோ பவேயம் சேவாபேட்சா தவ சரணயோ ஸ்ரேயசே கச்சன ஸ்யாத் யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேஹின்யமீஷாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம் தத் கல்யாணம் கிமபி யவினாம் ஏகலக்ஷ்யம் சமாதோ பூர்ணம் தேஜஹ ஸ்புரதி பவதி பாதலாக்ஷாத் சாந்தம். அதான் ஸ்தோத்திரம். இது வரைக்கும் இந்த முதல் மூணு ஸ்லோகத்தில் அவதாரிக்கா ஸ்தோத்திர மந்திர பத்தியான ஒரு முன்னுரை சாதிச்சிருக்கேன். இப்போ ஸ்தோத்திரம் ஆரம்பம், இது நாலாவதுலேருந்து ஆரம்பம். தாயாருடைய பெருமையை சொல்லணும்னா முதல்ல ஆளவந்தார் சாதிக்கிறார் சாந்தஸ்தே புருஷோத்தமாக அப்படின்னு. இதைய சாந்தன் புருஷோத்தம் அதே ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிறார். அதுவே பல பெருமைகள்லாம் இருக்கட்டும், சாந்தஸ்தே புருஷோத்தமாக அந்த மாதிரி தாயாருடைய பெருமையை சொல்லிச்சு பெருமாளை வச்சு சொல்லணும். பெருமாளுடைய பெருமையை சொல்லிச்சு ஸ்ரீயப்பட்டி அப்படின்னு தாயார் வச்சு சொல்லணும். இதுதான் பின்னாடி துவந்தும் அந்யோன்ய லட்சியம் அப்படிங்கிறது. நான் பரஸ்பரம் லட்சியமா, இவருக்கு பெருமை அவருடைய தாயாருக்கு பெருமை என்னன்னு கேட்டான்னா அரவிந்தலோசன மனஸ்தாந்தா அப்படிங்கிறேன். அரவிந்தலோசனுடைய மனஸ்தாந்தா பெருமாளுக்கு பெருமை என்ன ஸ்ரீயப்பதி அப்படின்னு. ஒருவருக்கு ஒருவர் பெருமை சேர்த்துன்னு இருக்கலாம். இந்த ஒரு ஆச்சரியமான வைபவம் இங்கதான் பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் அனவதிக அசங்கே கல்யாண குணம் இருக்கு அப்படின்னா, ஒருவருக்கு மாத்திரம் அனவதிகமான குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவராலே இவருக்கு பெருமை அப்படின்னு வந்துடும். இவருக்கு மாத்திரம் இருந்தா இவராலே அவருக்கு பெருமை வரும். ரெண்டு பேருக்கும் இருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னா ரெண்டு பேராலையும் ரெண்டு பேருக்கும் பெருமை. இதுல பெருமாளை இப்படி சொல்ற இப்போ எத் சங்கல்பாத் பவதி கமலே எத்திர தேகின் யமீஷா ஜென்மஸ்தேம பிரளயரச்சனா ஜங்கமா ஜங்கமானா. ஸ்லோகத்துல எல்லாருக்கும் ஜென்மன சிருஷ்டி, சேம அப்படின்னா இருப்பு, பிரளயம்னா லயம் சம்ஹாரம். இந்த மூணும் அதாவது ஜனங்களுக்கு உண்டாதல் இருத்தல் அழிவு, இந்த மூணும் யார்கிட்டேந்து உண்டாகுது எத் சங்கல்பாத் சிற்றி சிறு பிள்ளைங்கள்லாம் தன் சங்கல்பத்தினால் தானே பகவான் நடத்துறான். இந்த பகவானுடைய சங்கல்பத்தினாலே எல்லாம் வரும். ஜங்கமா அஜங்கமானா நடக்கக்கூடிய வஸ்துக்கள் சராசர வஸ்துக்கள் மொத்தத்துக்கும் ஜென்மம் சேமம் பிள்ளையா இப்பிள்ளையத்தை செய்யறது காரணம் பகவான் தான். எத் சங்கல்பா பவதி கமலேன்னு கூப்பிடுற தாயார, கமலான்னு தாயார் சொன்னாங்க. எத்திர தேஹின்யமீஷாம் எத்திர, யாருடைய சங்கல்பத்தினால் இருக்கணும் பெருமாளுடைய சங்கல்பத்தினால், யார்கிட்ட சித்தி சித்தி பிள்ளைங்கள்லாம் நடக்குதுன்னா அதுவும் பெருமாள் கிட்டதான். ஏன்னா சம்ஹாரத்தை தங்கிட்ட தானே வச்சுருக்க, சித்தியும் தங்கிட்டே தானே சித்திக்கிறார்.
ரட்சிக்கும் போதும் தன்கிட்ட வச்சுதான் ரட்சிக்கிறார், அந்தரியாமையாவது தானே தன்கிட்ட வச்சு ரட்சிக்கிறார். அதனால அமீஷா இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் சராசர வஸ்துக்களுக்கெல்லாம் ஜென்ம சேம பிரளய ரத்தனாவானது யார்கிட்ட நடக்கிறது, யாராலே நடக்கிறது, யார்கிட்ட நடக்கிறதுங்கிற அப்படின்னா உபாதான காரணம், யாராலே நடக்கிறதுங்கிற அப்படின்னால நிமித்த காரணம், ரெண்டு காரணமாகவும் பகவான் இருக்காரணம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இந்த மூணுத்துக்கும் உபாதான காரணமும் நிமித்த காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் உபனிஷத்துல சொல்றது, திருப்பி திருப்பி வேதத்தில் சொல்ற விஷயம், பிரம்மத்துக்கு லட்சணம் இதுதான். ஏதோ வாழ்மான் பூதானி ஜாயந்தேன, இந்த பூதங்களுக்கெல்லாம் பிறப்பு இறப்பு அழி, இந்த ஒன்றும் பகவான் கிட்டேன்னு பகவான் இடத்திலே நடக்குது. அப்படிப்பட்ட பகவானுக்கோ யசத்து கல்யாணம் கிமபி அபி நாம் ஏக லட்சியம் சமாதவும். இந்த பகவான் அவன் உபாயமா இருக்கான், அந்தரியாமியா இருக்கான், சிருஷ்டி கர்த்தாவா இருக்கான், லட்ச கர்த்தாவா இருக்கான் மாத்திரம் இல்ல, லய கர்த்தாவா இருக்கான் மாத்திரம் இல்ல, உபாயமாவும் இருக்கான். ஏன்னா யோகிகள் எல்லாம் சமாதியில இருந்து பகவானையே ஏகலட்சியமா வச்சிருக்கார், சமாதியில வேற எதையும் பார்க்க மாட்டார், வேற எதையும் சிந்திக்க மாட்டார், பகவானை மாத்திரமே சிந்திச்சிருப்பார். தாமரையான கேள்வம் ஒருவனையே நோக்கும் உணர்வுங்கிற ஆழ்வார். அது தற் கல்யாணம், அதாவது கல்யாணம் அது, கல்யாணம்னா என்னன்னு கேட்டா யாரை சிந்தித்தால் நமக்கு பிரேயஸ் கிடைக்கும் அவர் கல்யாணம் சுபம் அப்படின்னு. மனசு ஏதாவது சிந்திச்சுன்னா இருக்கும், வேற யாராவது சிந்திச்சா அதுல ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது, சிலதெல்லாம் சிந்திச்சா அது கடைசியில வேற பிரயோஜனம் வரும். ஆனால் சேமத்தையே கொடுக்கக்கூடியது பகவத் சிந்தை. அதனால பகவானை பத்தி சொல்லிட்டு சுபம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, அதான் கல்யாணம் அப்படிங்கிற. தட் கல்யாணம் திமதி எமினாம் ஏகலட்சியம் சமாதம், ஆச்சரியமான ஒரு கல்யாணம் இருக்கு, அதை சிந்தித்தாலே போதுமா சேவத்தை கொடுக்குமா, யோகிகள்னா அதையே சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில் மோட்சத்துக்கே போயிடுறாங்களா அப்படின்னா அப்படிப்பட்ட உபாயமா இருக்கக்கூடியது. பூர்ணம் தேஜா ஸ்துரதி, அப்படிப்பட்ட பூர்ணம் தேஜா அவங்க உபநிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்வயம் பிரகாசமான பூர்ணமான வஸ்து இருக்குல்லையோ, அந்த வஸ்து பரபிரம்மமான வஸ்து, அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரபுருஷன் சொல்லப்படக்கூடிய வஸ்து பரஞ்சோதி அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த பரஞ்சோதிஷான வஸ்துவானது பவதி பாதலாட்சா ரசாங்கம், உம்முடைய திருவடி குழம்பு இருக்கல் அதை அடையாளமாக கொண்டிருக்கு. தாயார் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கிறபடினால தாயாருடைய திருவடி பரவலாம் பெருமாளுடைய திருமார்பில், அந்த திருவடியில அவர் அலங்காரமாக செம்பருத்தி குழம்பும் உதாரெல்லாம் காத்திருக்க, அது இவருக்கு மார்பில் அடையாளமா இருக்கான். அந்த அடையாளத்தை வச்சுதான் வேதனை கண்டுபிடிக்கிறதா, இவர் தான் பரபிரம்மம். வேதாந்தாக தத்துவ சிந்தாம் உரதி உரசி ஏ பாதத்தின்மை தரதிங்கிறார் பட்டர். வேதாந்தங்கள்லாம் யார் உயர்ந்தவர், யார் உயர்ந்தவர்னா யார்கிட்ட லட்சுமியுடைய பாத சிந்தனைக்கோ அவர் உயர்ந்தவர் அப்படின்னு. ஆக பெருமாளுக்கு எப்படிப்பட்ட பெருமையை வேதாந்தம் சொல்றது, அவர் தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் ஸ்திதிகர்த்தா, அவர் தான் லயகர்த்தா, அவர் தான் உபாதானமா இருக்கக்கூடியவர், அவர் தான் அந்தரியாமையா இருக்கக்கூடியவர், அவர் தான் மோட்சத்தை தரக்கூடியவர், அவர் தான் உபாயமாக இருக்கக்கூடியவர், இப்படி எல்லாம் எல்லா பெருமையும் வேதாந்தம் சொல்றதுரியும். அந்த இத்தனை பெருமையோடு கூட இருக்கக்கூடிய அந்த அவருக்கு அடையாளம் என்னன்னு கேள்வி வருவோம். பரபிரம்மம் யார் அப்படின்னு கேட்டா ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவர்னா, சரி வாஸ்தவம் யார் அவர் அப்படின்னா ஜெகத்தை எல்லாம் சம்மாரம் பண்றவர்னா வாஸ்தவம் தான், ஜெகத்தை எல்லாம் சம்மாரம் பண்றவர் இல்ல மோட்சத்தை கொடுக்கிறவர்னா வாஸ்தவம் தான், மோட்சத்தை கொடுக்கிறவர் யார் அவர் அப்படின்னு சரியா சொல்லுங்க, மோட்சத்தை கொடுக்கிறவர் அவர் தான், அவர் தான் பரபிரம்மம். அவர் யார் அப்படின்னு கேட்டா அவர் யாருடைய திருமார்புடைய லட்சுமியினுடைய திருப்பாத அடையாளம் இருக்கோ அவர் அப்படின்னு காமிக்கிறதுதான். ஸ்ரீச்சதே லக்ஷ்மி சபத்னியோ அப்படின்னாலே புருஷ சூக்தம் எடுத்து காமிக்கிறது, அதனால அப்படி உண்மை கொண்டு காமிக்கிறது அது வேதாந்தங்களே அப்படின்னா அப்போ உமக்கு இவ்வளவு பெருமை இருக்கும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். பெருமானையே அடையாளம் காமிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பெருமையை உடையவர். அது மாத்திரம் இல்லை, இதனால என்ன ஆச்சுன்னா இத்தனை பெருமையும் தாயாருக்கும் உண்டுன்னு ஆச்சு. இத்தனை பேர் இருந்தும் பெருமாளுக்கு தாயாரால் தான் இப்ப பெருமை வந்திருக்கு,
தயாரதானே புரியும்படியாக இருக்கு. அதனால சிருஷ்டி ஸ்திதி பிரளயகர்த்தா அந்தரியாமையா இருக்கக்கூடியவர், உபாயமா இருக்கக்கூடியவர், இதெல்லாம் தாயாருக்கும் உண்டு அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது. ஜன்மத்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம் தத் கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலட்சியம் சமாதௌ பூர்ணம் தேஜா ஸ்புரதி பவதி பவதி பாதலாட்சா ரசாங்கம். அப்படிப்பட்ட பூர்ணம் இதுல வேடிக்கை, பூர்ணம் தேஜாக வேற, அது ஒரு குறவும் கிடையாது. அந்த ஒரு குறவும் இல்லாமல் பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்தானது உண்மை அபேட்சிக்கிறது. அதை உண்மையிட்டுதான் வேதம் அவரை வியாபிருத்தி பண்றது. சுவாமி தேசியன் அழகா சொல்ற, தாயாரை பத்தி சொல்லச்சேன், பெருமாளுக்கு எத்தனை விசேஷம் இருந்தாலும் தேவதாந்தர வியாபிருத்தி பண்ணி கொண்டு இவர் சுரூப நிரூபகமாம் அப்படிங்கிற தாயாரை பத்தி சொல்லச்சேன். என்னதான் வேதம் திருப்பி திருப்பி இவர் சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயகர்த்தா அந்தரியாமி இப்படி சர்வ ஜெகத் சரீரன் இல்ல எல்லாம் சொன்னா கூட தேவதாந்திர சங்க வந்துடுறதாம். இன்னும் இது யாரு சரி எல்லாம் சரி, அவர் யாரு சிவனா பிரம்மாவா அப்படின்னு கேள்வி வந்துடுறதாம். அதுக்கு ஒரே வழி, அந்த சங்கையை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே வழி என்ன கேட்டானா, தாயார் அப்படிங்கிறது, தாயாருடைய சேப்பதி அப்படிங்கறதா ஒண்ணு வழிதான். ஜெகத் ஜன்மஸ்தேம பிரணயரசனா கேள்வி ரசிக்க விமுக்தேகத்வாரம் விகடித கபாடம் பிரணயினா இது சொய்யாயத்தம் விதயம். ரெண்டு விஷயம் வேதம் வச்சிருக்கு. ஒன்னு ஜெகத் ஜென்மஸ்தேம பிரளயரசனா கேலி, ஜெகத்தை சிருஷ்டி சிதி சம்பாரத்தை அனாயாசமாக கேலியாக பண்ணக்கூடியவன். ரெண்டாவது விமுக்தி ஏகத்வாரம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே துவாரமாக இருக்கக்கூடியவன் இது தொய்யாயத்தம் விதயம். இப்படி தயாதேவி சொல்ற, தயினாலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கொள்ளும், இதை வச்சுட்டுதான் விசுத்தானாம் வாசாம் விஷகிரி நாதாக ஸ்துதிபா, இதை வச்சுட்டுதான் விசுத்தமான வாக்கு அதாவது வேத வாக்குக்குள்ளும் அது பகவானை ஸ்தோத்திரம் பண்றதாம். திருவேங்கடமுடியானை வேத வாக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஸ்துதி பதமாக அவன் எப்படி ஆறான், ஸ்தோத்திர விஷயமாக எப்படி ஆறான்னு இந்த ரெண்டு விஷயம்தான் பிரதானமா. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுட்டுதான் வேதம் பூர்த்தியை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கு. மோட்சத்தை கொடுக்குறான் சிருஷ்டி பண்றான், மோட்சத்தை கொடுத்தான் சிருஷ்டி சிருஷ்டி சம்பாரம் பண்றான், இதுதான் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் சொன்னா கூட அது யாரும் புரிய வைக்கிறது பவதி பாதலாட்சாரசன், உங்களுடைய திருவடி அடையாளத்தினால தானே நாங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அதுக்கும் ஒரு குறவு இருக்கச்ச பூர்ணமா ஆக்கிறது தாயார் அப்படிங்கறத இங்க காமிக்கிற. இந்த பெருமையைதான் இன்னும் நிறைய விஸ்தாரமா சொல்ல போற, இதுல இன்னும் விளக்கமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் தொடர்ந்து சுவாமி சொல்ல போற, நாமளும் அனுபவிக்க போறோம். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.